சினிமா செய்திகளும் சினிமாக்காரங்க சார்ந்த செய்திகளும் எப்பவுமே அதிக கவனம் பெறும் அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் தான் சமீபத்துல நடந்திருக்கு பாலிவுட் பாட்ஷா ஷாருக்கானுடைய மகன் ஆரியன் போதப்பொருள் பயன்படுத்தின வழக்குல கைது இதுதான் இப்ப டாக் ஆஃப் த டவுன் சரி என்ன நடந்துச்சுன்னு பாப்போமா அக்டோபர் இரண்டாம் தேதி சனிக்கிழமை ராத்திரி அரபிக்கடல் கடற்கரையை ஒட்டி பிரம்மாண்டமான சொகுசு கப்பல்ல பார்ட்டி நடந்திருக்கு அப்ப அங்க போதப்பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிங்க சோதனையில ஈடுபட்டப்ப அங்க போதப்பொருள் பயன்படுத்தப்பட்டது தெரிய வந்துச்சு அந்த பார்ட்டியில கலந்துகிட்ட ஷாருக்கான் மகன் ஆரியன் உட்பட எட்டு பேரை கைது செஞ்சிருக்காங்க காவல்துறை அக்டோபர் நாலாம் தேதி நீதிமன்றத்துல ஆரியன் தரப்பு அந்த பார்ட்டியில ஆரியன் இல்லவே இல்ல மேலும் அவருக்கு போத பொருள் வாங்குறதுக்கெல்லாம் பணமே இல்லன்னு வாதிட்டாங்க ஆனாலும் அவருக்கு ஜாமீன் வழங்க மறுத்த நீதிமன்றம் பதினோரு நாள் காவலில் எடுத்து விசாரிக்க உத்தரவிட்டுச்சு அது மேலும் மூன்று நாள் நீடிக்கப்பட்டு ஜாமீன் மனு நேற்று விசாரணைக்கு வந்துச்சு அப்போ அவருக்கும் சர்வதேச போதைப் கும்பலுக்கும் தொடர்பு இருக்கிற ஆதாரத்தை சமர்ப்பித்தது போதைப்பொருள் தடுப்பு பிரிவு போலீஸ் வழக்கு நீதிமன்றத்தில் நடந்துட்டு இருக்கும்போதே போதே வெளியே பெரிய அரசியல் ஆரம்பிச்சிருச்சு அவர் இருப்பதால தனிப்பட்ட முறையில பழிவாங்கப்படுறார்னு காஷ்மீர் முன்னாள் முதலமைச்சர் மெஹபூபா முப்தி ட்வீட் செஞ்சிருக்கிறாரு சாதி மதம் மொழி இதை எல்லாத்தையும் விட குற்றம் சாட்டப்பட்டவங்க யாராய் இருந்தாலும் நேர்மையா விசாரிக்கப்பட்டு சரியான நீதி வழங்கப்பட வேண்டும் என்பதே அனைவரின் எண்ணமாக இருக்கிறது இது போல பல செய்தி தொகுப்பினை பார்க்க நியூஸ் செவன் தமிழ் பிரைம் யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே கீழே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க